ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயின்ட்டுருக்கும்னு நான் நினைக்கிறேன். குளிர் வந்து இங்கே நல்லாவே வந்தாச்சு. ஸோ குளிர் டயத்தில் வந்து கொஞ்ச நாள் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, சில நாள் வந்து நல்ல வெயில் அடிக்கிறது. எப்போவுமே எப்படியாக இருக்கிற டேயாக இருந்தாலுமே நான் எப்போவுமே பிளைண்ட்ஸை திறந்து கர்ட்டன் ஓப்பன் பண்ணுறது தான் நான் ஃபஸ்ட் திங் பண்ணுவேன். அது வந்து எனக்கு ரொம்ப லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி கொடுக்கும். இது நான் ரெக்கார்ட் பண்ணுற நாள் வந்து ஒரு வீக்கெண்ட் தான், சாட்டர்டே மார்னிங் தான். காலம்பரியே நல்ல வெயில் இருந்ததுனால மார்னிங்கே நான் வந்து பில்லோஸ் எல்லாத்தையும் மேலே இருக்கிற பெட்ரூமோட பில்லோஸ் எல்லாமே கொஞ்சம் வெயில் காமிக்கலான்னு வெளியில் வச்சுருந்தேன். ஒரு 45 minutes to 1 hour வெளில வச்சு எடுத்தாச்சுன்னா பில்லோஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஷீட் எல்லாம் மாற்றினேன். ஸோ இப்போ பெட்ஷீட் பில்லோ கவர்ஸ் வந்து இந்த பெட்ரூமில் சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே மாட்டியிருக்கிற புத்தா பெயிண்டிங் வந்து என்னோடய ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பெயிண்டிங். அந்த புத்தரை பார்க்கறச்சி அவ்வளோ ஒரு காம்னஸ், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மேலே நான் என்னோடய என்ட்ரன்ஸ் மேலே வந்தோடனே அந்த லேண்டிங்கில் தான் இந்த புத்தா பெயிண்டிங் மாட்டியிருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் இப்படி டெக்கோரை சேஞ்ச் பண்ணலாம், இன்றைக்கி வீக்கெண்ட்னால கொஞ்சம் டைமும் இருக்குது, ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டெக்கோர் சேஞ்ச் பண்ணலாம். அதனால் இங்கே வந்து டஸ்டிங், இந்த டெக்கோர் சேஞ்ச் பண்ணுற டயத்தில் என்னதாகும்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இடத்த ஒரு டஸ்டிங் க்ளீனிங் கண்டிப்பாக நடந்துடும். ஸோ இங்கே வந்து நான் டஸ்ட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி ஒரு சில லேண்டர்ன்ஸ் மாதிரி வைக்கலாம். ஏன்னா என்கிட்ட வந்து கையில் என்ன டெக்கோர் இருக்கோ அதை வந்து நான் மாற்றி அப்பப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ண மாட்டேன், பட் அப்பப்போ சில டைம் சேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுதான் இங்கே டஸ்டிங் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கோல்ட் அண்ட் சில்வர் கலரில் ஒரு லேண்டர்ன் இருக்குது, அதை தான் இங்கே வைக்க போகிறேன். எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிய வைக்கணும் முதல்ல நன்னா இருந்ததா, இந்த டெக்கோர் சேஞ்ச் பண்ணப்புறம் நன்னா இருக்கான்னு. ஒரு சில நாள் வந்து ஒன்றுமே பண்ண தோணாது, ஒரு வேலையுமே பண்ண தோணாது, குக்கிங் பண்ண தோணாது. ஒரு சில நாள் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சே இருக்க மாட்டோம், பட் நம்ம நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி நினைக்கிறேன். ஏன்னா என்னதாச்சுன்னா நான் மேலே டஸ்ட் பண்ண அப்புறம் டஸ்டர் கீழே எடுத்துன்னு வரைச்சே ஓகே இந்த இடத்தையும் நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு ஒரே ஒரு க்ளீனிங் மோடில் இறங்கிட்டேன்னா. ஸோ அப்படியே எங்கள் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லையும் டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து எனக்கு ஒரு மேக் ஓவர் பண்ணணும், பட் அதுக்கு சில ஐட்டம்ஸ் வந்து எனக்கு வாங்கி அது எல்லாத்தையும் கொஞ்சம் செட்டப் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் டெஃபினட்டாக சேனலில் நம்மளோட ஷேர் பண்ணுறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக் ஓவர், என்ட்ரன்ஸ் மேக் ஓவர் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணால் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் இந்த மிரர் வந்து நான் ஒரு ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் தான் வாங்கினேன். ரொம்ப சீப்பாக $10 தான் நான் இந்த மிரர் வாங்கினேன். அவ்வளோ ஸ்டர்டியாக, அவ்வளோ அழகாக இருக்கும். இது என்ட்ரன்ஸில் வந்து வாலில் மாட்டணும் அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால அதை வந்து ஜஸ்ட்டு கீழே ஃப்ளோரில் வச்சுருக்கேன். பட் ரொம்ப அழகான ஒரு மிரர் இது, ரொம்ப ஓல்டு மிரரும் அதில் ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு ஸ்டர்டியான பீஸ் தான். இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து நான் ஒரு மதர் பிளான்ட்லேருந்து தான் எடுத்து இதை ப்ராபகேட் பண்ணி சாயிலில் வச்சேன். அதுலேருந்தே ஒரு பேபி வந்தாச்சு, அவ்வளோ அழகாக இருக்கும் இது. எஸ்பெஷலி இந்த வாலில் சீலிங்லேருந்து மாட்டுறச்சே வந்து பிளான்ட்ஸ் வந்து ரொம்பவே அழகாக ஒரு இடத்த அதை பியூட்டிஃபை பண்ணிவிடும். இதில் இருக்கிற டெட் லீவ்ஸ்லாம் தான் நான் இப்போ பிளக் பண்ணிட்டுருக்கேன். இந்த சாட்டன் பாத்தோஸ் கூட நான் வந்து வாங்கிறச்சு அவ்வளோ குட்டியாக இருந்தது, இப்போ வந்து நிறைய அதில் வளர்ந்துருக்கு. இதில் வந்து அப்பப்போ சாயில் வந்து டாப் அப் பண்ண வேண்டியிருக்கும் இன்டோர் பிளான்ஸ்க்கு கண்டிப்பாக எப்போவுமே. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி லீவ்ஸை வந்து நம்ம டஸ்ட் பண்ணி அதை க்ளீனாக வச்சுட்டால் தான் அதில் வந்து க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து டிஷ் வாஷர் எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிவிட்டு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷஸ்லாம் இன்னும் லோடே பண்ணலை. ஸோ சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் லோட் பண்ணினா தான் நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். கொஞ்சம் இந்த இடத்த கிளியர் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான். இன்றைக்கி ஒரு சிம்பிளான நான் ஒரு ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். சில டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாக ஒன்றும் லஞ்சோ டின்னரோ எடுத்துக்க வேண்டாம் மாதிரி இருக்கும், அந்த டயத்தில் வந்து இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ஒரு லைட்டாகவும் இருக்கும், பட் அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு அடுத்தாப்பில் வந்து நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் பண்ணுறது வந்து இன்றைக்கி சிம்பிளான ஒரு தால் ரைஸ் கிச்சடி தான். இதுக்கு வந்து நம்ம 1 cup அரிசி எடுத்துட்டோன்னா அதோட 1/4 cup வந்து நம்ம பருப்பு எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து நான் துவர் தால் எடுத்துட்டுருக்கேன், தோரம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து முதல்ல இங்கே வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு இந்த ஐட்டம்க்கே வேணும். கொஞ்சமாக பூண்டும் பச்சை மிளகாயும் தான் மெயின் ஐட்டம் இந்த ரெசிபிக்கு.
இப்போ இங்கே வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் நான் நெய் விட்டுண்டு ஒரே ஒரு பேலீஃப், ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பு இதெல்லாம் போட்டுண்டு பச்சை மிளகாயும் பூண்டும் போட்டு ஸ்லைட்டாக வதக்கிக்கணும். பூண்டு கொஞ்சம் கோல்டன் ஆனோடனே அரிசியும் பருப்பும் நான் வந்து நினச்சி வச்சுருந்தேன், ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நினச்சி வச்சுருந்தேன். இப்போது நினச்ச அரிசி பருப்புலேருந்து தண்ணியை எடுத்துட்டு நான் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டு அது ஒரு 5 to 7 minutes மீடியமான இதில் வந்து நான் அதை வதக்கிக்க போகிறேன். தண்ணி வந்து அதில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். இதோ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா இது மாதிரி ட்ரையாக நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி விட்டுடலாம். இதில் எவ்வளோ கப்பு நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ, எந்த கப்பில் இப்போ 1 கப் ரைஸ் எடுக்கிறோன்னா அந்த கப்பில் 3 to 4 கப் நம்ம தண்ணி விடலாம். நான் வந்து இன்றைக்கி 4 விடுறேன், ஏன்னா கொஞ்சம் நல்லா சூப்பியாக லிக்விடியாக கிச்சடி இருக்கணும்னு. வீக் டேஸில் வந்து எல்லாருமே பிஸி, குழந்தைகள் வந்து ரெண்டு பேருமே ஒரு ஒரு டயத்துக்கு தான் ஸ்கூல்லேருந்து வருவா, ஸோ அதனால் டின்னர் டைம் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீக்கெண்டில் வந்து நாங்கள் எல்லாருமே டுகெதராக சேர்ந்து உட்காந்து லஞ்சோ டின்னரோ எடுத்துக்கிறது வந்து நாங்கள் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ சூப்பராக அந்த யம்மியான லஞ்ச் நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கே கிறிஸ்மஸ் நியூ இயர்னால நிறைய இடத்துல வந்து பியூட்டிஃபுல்லான லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பா. ஸோ இங்கே வந்து இது மாதிரி ஒரு லைட்ஸ் பார்க்கறது தான் ஒரு இடத்துக்கு போகணும், நாங்கள் ஆஸ்டிங்கிற இடத்துக்கு போகணும். எங்களுக்கு வந்து ஒரு 4 hours டிரைவ். ஸோ டிரைவ் பண்ணி ஈவினிங் தான் இது எல்லாமே ஓப்பனாக இருக்கும், ஏன்னா ஈவினிங்னா சன்செட் ஆன அப்புறம் கொஞ்சம் இருட்டான அப்புறம் தான் அந்த லைட்ஸோட அழகே வந்து அப்போ தான் தெரியும். ஸோ லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம். அதே மாதிரி அங்கே வந்து குட்டியாக ஒரு டென்ட் மாதிரிலாம் போட்டு நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருந்தா. நான் ஸ்டால்ஸ் வந்து இதுதான் ஸ்டால்ஸ், இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. டீட்டெயிலாக நான் ஸ்டால்ஸ் வீடியோ எடுக்கலை, பட் ரொம்ப அழகான ஹேண்ட்மேட் சோப், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ லைவ்லியாக இருந்தது. கிறிஸ்மஸ் ட்ரீயே அந்த இடத்துல வந்து ஒரு 17 கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வச்சுருந்தா அந்த டென்ட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் வெளியில் வந்து நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வச்சுருந்தா. இது இது மாதிரி ஒரு குட்டி ட்ரெயினில் வந்து வேகனில் எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரெசன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு மாதிரி லைவ்லியாக இருந்தது அந்த அட்மாஸ்ஃபியர். இதோடு அப்படியே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வரத்துக்கு வந்து மிட் நைட்டுக்கு மேலே ஆகிடுது. பட் சாட்டர்டே வந்து சூப்பராக போச்சு, இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வ்ளாக் உங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை பாய்.